நண்பர்களே, நான் புஷ்பநாதன் ஆன்முகம். நம்ம கூத்தாடிகள் சேனலில் இன்னைக்கு கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்ற ஒரு சைக்காலஜி கான்செப்டை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை ஏன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, செல்ஃபோன் வந்து ஒரு தள்ளி வச்சுருப்போம், நம்ம முக்கியமான ஒரு வேலையில் இருப்போம், ஒரு சின்ன ஒரு பீப் சவுண்டோ இல்லை வந்து ஒரு மிஸ்காலோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனே எடுத்து பார்க்கணுன்ற ஒரு வேகம் நமக்கு இருந்தது. முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும், இருந்தாலும் வந்து நம்ம போய் பார்த்தே ஆகணும். இல்லைனா வந்து ஒரு ஒவ்வொரு டைம் சரி இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்து நம்ம சும்மா மெசேஜ் செக் பண்ணுறது இல்லை வந்து வாட்ஸ்அப் செக் பண்ணுறது ஃபேஸ்புக் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும் இல்லைங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனோட பேசிஸ். ஓகே, இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா டிவியில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சேனல் மாற்றிடுவோம் இல்லைங்களா. ஆனாலும் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணி ஏன் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதேமாதிரி நியூஸ் பேப்பரில் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து பெருசாக பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏன் அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இதோட அடிப்படை அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் இவான் பவ்லோவ் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். இதில் என்ன பண்ணார் அப்படின்னா, நாய் வரும், வந்தோடனே சாப்பாடு போட்டு வைப்பார், சாப்பிடும் போயிடும். இப்போ சாப்பாடு பார்க்கும்போது நாய்க்கு வந்து சலைவாக வரும் சரிங்களா, எச்சில் வந்து வர செய்யும். அப்போ சாப்பாடு பார்த்தா எச்சில் வரும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷனல் ஸ்டூமிலே சொல்கிறாங்க. என்ன பண்ணார் அப்படின்னா, நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெல்லை வந்து ரிங் பண்ணுவார். ஸோ பெல்லை ரிங் பண்ணோடனே வந்து அடுத்து வந்து சாப்பாடு வச்சார். ஸோ சாப்பாடு வந்து நாய் வந்து பார்க்கும், பார்த்தாலே ஓகே பெல் அடித்தா இனிமேல் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற அது மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ என்னென்னா பெல் அடித்து சாப்பாடு கொண்டு வரும்போது சலிவாக வர ஆரம்பிச்சிச்சு, எஞ்சில் வர ஆரம்பிச்சு. இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ வந்து சாப்பாடு வைக்கிறதில்ல, ஆனால் பெல் மட்டும் ரிங் பண்ண, இப்போ பெல் அடித்தோடனே நாய்க்கு என்ன பண்ணும், சலிவாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பெல் அடித்தா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது அந்த நாயோட மனசுக்குள்ள வந்து ஏற்றிட்டார் இல்லைங்களா. இதுதான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். இப்போ நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் போய் கடையில் கேட்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்கும்போது சொல்லி தான் கேட்குறோம் இல்லைங்களா. இது என்னென்னா யார் வந்து நமக்கு சொல்ல போகிறதில்ல, ஆனால் அதை பார்த்து பார்த்து நம்மளே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனோட எக்ஸாம்பிள். முதல் முதல்ல வந்து சிக்னல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பண்ணும்போது என்ன ஆச்சு, நிறைய மக்கள் வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, நான் ஏன் பண்ணணும், நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் நான் ஏன் பண்ணணும்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது பயங்கரமாக ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அப்போது அங்கே இருக்க சைக்காலஜியில் என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற வந்து கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிவி சேனல்ஸில் கார்ட்டூன் சேனல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய சீக்வன்சஸ் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் கார்ட்டூன் சேனல்ஸ் வந்து கார்லேயோ இல்லை வந்து டூ வீலர் கிளம்பும்போது ஹெல்மெட் போடுற மாதிரியோ வந்து சீன்ஸ் க்ரியேட் பண்ண சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு டைம் வந்து அதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஓ காரில் போனால் வந்து நம்ம சீட் பெல்ட் போடணும், பைக்கில் போனால் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்குள்ள கிளாசிக்கல் கண்டிஷனிங் பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சு, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ளேயும் ஒரு அடாப்ஷன் வந்துச்சு. இப்படி தான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் மூலமாக வந்து ஒரு டிசிப்ளின் பண்ண ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து அமெரிக்கில் நடந்துச்சு. சரி, நான் பர்சனல் லைஃப் இதை எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஃபஸ்ட் என்ன பண்ணால், ரெகுலராக நம்ம ஆக்சுவலாக அலாரம் அடித்து ஆஃப் பண்ணிட்டு தூங்குற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் செட்டாக சைக்கலாஜிக்கலாக வந்து நாமளே நம்ம வந்து இன்டிசிப்ளின் அப்படின்றதுக்கு நாமளே நம்மளை வந்து அலாரம் பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு டிசிப்ளின் கரெக்டாக வந்து இந்த டேத்துக்கு இதுதான் ஒர்க் பண்ணுவேன், இந்த டேத்துக்கு இதை வந்து மீட் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை டிசிப்ளின் பண்ணும்போது மற்ற எல்லா விஷயமும் வந்து சேனலைஸ் ஆகும், மற்ற எல்லா விஷயமும் உங்களே வந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட் ஃபஸ்ட் எழுதுங்க. அதில் டூஸ்க்கு நிறைய கான்சன்ட்ரேட், டூஸ்னால் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு. இதுவே கிளாசிக்கல் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி அமைக்கும் விஷயம். உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் உங்கள் மனசு விட்டு பேசிகிட்டே இருங்க. அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் லாஸ்ட் வீடியில் கூட சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸ்மால் வின் சொல்லியிருந்தோம். ஒரு பெரிய வெற்றியை இல்லாமல் சின்ன சின்னதாக பிரித்து அதன் மூலம் எப்படி பண்ணுறோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 365 days ஒரு டாஸ்க் இருக்கும்னா அதை டே பை டேயில் என்னென்ன ப்ராக்ரஸ் வைக்க முடியும் அப்படின்றத கொண்டு வர முடியும். இப்போ வந்து ஒரு காலேஜில் செமஸ்டர் சிஸ்டம்னு சொல்லி கொண்டு வர்றீங்களா, ஒட்டு மொத்தம் ஒரே டயத்தில் பண்ணாமல் 9 months, 9, 6 months, 6 months கொண்டு வரும்போது அவங்களோட லேர்னிங் வந்து கிராஜுவலாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் உங்களை கண்டிஷன் பண்ணிக்க முடியும், நீங்களே உங்களை உருவாக்கிக்க முடியும். சைக்காலஜிக்கில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, வாட் யூ ஹோல்ட் வில் ஹோல்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதன் மூலம் தான் பிடிச்சிட்ருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கும். கிளாசிக்கல் கண்டிஷனிங் நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு லிஸ்ட் போட்டுருங்க கண்டிப்பாக, அதாவது உங்கள் வெற்றிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படின்னா. என்னென்னா ஒரு புத்தகம் படிக்கிறது கண்டிப்பாக தேவைன்னா அது சார்ந்த புத்தகங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படிப்பேன். உடற்பயிற்சி செய்வேன், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1/2 hour உடற்பயிற்சி செய்வேன். நண்பர்களோடு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக டிஸ்கஸ் பண்ணணும்னா ஆக்கப்பூர்வமாக அது பண்ணுறதுக்கு ஒரு லைன் ஒரு டைம் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி இந்த டேத்தில் இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் வந்து இத்தனை மணிக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றது கிளாசிக்கல் கண்டிஷனிங் கிடையாது லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும். நாம் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்னா அதை
பிஹேவியரா சரிங்களா, நம்ம ஆட்டிடியூடா வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அது என்ன ஆகுன்னா நம்மளோட வெற்றிக்கு வந்து கொண்டு போறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸா அது வந்து அமையும். அதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும். ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்கிற யாருனா உசைன் போல்ட் அவர் சொல்லலாம். 100 மீட்டர் டேஷில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சிருக்கார்னா உசைன் போல்ட் அவர்கள். ஆக்சுவலாக அவர் ஒட்டுமொத்தமாக ஆன் தி ஃபீல்டில் ஓடுற டைம் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் த 5 மினிட்ஸ், இல்லை 5 நிமிஷம் கம்மியாக தான் அவர் வந்து ஆக்சுவலாக ஃபீல்டில் ஓடிப்பார். அவர் ஒட்டுமொத்தமாக ஆன் தி ஃபீல்டில் ஓடினார் பார்த்தீங்கன்னா 1/2 hour கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் அவர் பயிற்சி பண்ணது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். அந்த டைம் ஃப்ரேம் வந்து கம்மியாக இருக்கலாம், அது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ட்ரெயின்ன்றது கம்மியாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம பண்ணுற பயிற்சி இல்லைங்களா, அது தொடர்ந்த ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நாம் வெற்றியை முழுக்க சேஸ் பண்ண முடியும். கிளாசிக்கல் கண்டிஷனிங், என்ன நடந்தாலும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் இன்றைக்கி நான் அந்த கோவமே படமாட்டேன், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் யார் எப்படி என்ன நடத்தினாலும் நான் வந்து அவங்களுக்கு மரியாதை நடத்துவேன். இதெல்லாம் வந்து நாமளே நம்ம மைண்ட் செட்டை, நாமளே நம்ம பிஹேவியரை ஒழுக்கப்படுத்திக்கிறது, நாமளே வந்து சேனலைஸ் பண்ணி, இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனோட ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு என்னென்னலாம் வேணும் நீங்கள் உங்களுக்கு பிரிச்சுக்குங்க, அதாவது உங்களோட பிஹேவியர் உங்கள் லைஃப் ஸ்டைல் பிரிச்சுங்க. அப்போது நீங்கள் ப்ராப்பராக நடந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்க செய்யும். உங்களை பார்த்து மற்றவங்களும் இப்படிலாம் வந்து டிசிப்ளின்டாக நடந்துக்கிற மூலமாக இந்த வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸோ பாவ்லோ அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம கேட்டிருக்கோம். ஒரு நாயை வந்து எப்படி வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி அதோட பிஹேவியர் வந்து கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்ம லைஃப் ஸ்டைலை ரெகுலேட் பண்ணிக்கிறது மூலமாக நாமளும் நமக்கான ஒரு டிசிப்ளினான ஒரு வழிகள் கிரியேட் பண்ணுறது மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும். அதுதான் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் நான் உங்களுக்கு சொன்னதுக்கான ஒரு பர்பஸ். கண்டிப்பாக இந்த விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நாங்கள் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.